வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆலமரம் வந்து கோயம்புத்தூர்லேயே வச்சுட்டு மிகவும் பழமையான ஆலமரம். இந்த ஆலமரத்தோட வயசு வந்து கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு மேல் அப்படின்னு இங்கே இருக்கிற கிராம மக்கள் சொல்கிறாங்க. இது லொக்கேட்டாகிருக்க இடம் வந்து கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்டம் இக்கரை போலவம்பட்டி கிராமம். அங்கே இருக்கிற அங்காளம்மன் கோவில் சன்னதியில் இருக்கு இந்த ஆலமரம். பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் பாருங்க, இந்த ஆலமரத்துக்குள்ளேயே வேப்ப மரம் ஒன்று முளைச்சிருக்கு. செழிப்பாக வளரக்கூடிய மரங்களுக்குள்ள மட்டுமே இந்த மாதிரி ஒட்டு மரங்கள், மரத்துக்குள்ளேயே இன்னொரு மரம் முளைக்கிற இந்த தன்மை வந்து ரொம்ப செழிப்பாக வளர்ந்த மரத்துக்கு மட்டுமே உண்டு. மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆலமரம், இந்த மரத்துக்குள்ளேயே விதை வந்து அந்த மரத்துக்குள்ளேயே போட்டு அந்த மரத்துக்குள்ளேயே வேர் ஊனி வளர்ந்த இந்த மரங்கள். இந்த மரத்துக்குள்ளே மட்டும் 5 மரம் இதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே முளைச்சிருக்கு. இது ஒரு சீனி புள்ளிங்கா மரம், சீமை சீனி புள்ளிங்கா அந்த மரம் பாருங்கள், மேலே வந்து முளைச்சி நல்லாவே பெருசாகிடுச்சு. இந்த மாதிரி செழிப்பான மரங்களால் மட்டுமே இன்னொரு மரத்துக்கு அதுக்குள்ளே இடம் கொடுக்க முடியும். நம்ம கிராமங்களில் இந்த மாதிரி மரங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வர்றது வந்து மனசுக்கு மேலுமே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம்தான். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஜாய் ஜோதிஷ்ணர்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.